நாங்க விரும்புற மாதிரி அந்த பெண்மணிகளுக்கும் சில விருப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இவர் இவருடைய உமாவோட நெருக்கமா இருக்கிறார், கண்டிப்பா பெற்றோர்களோட இருக்கணும். ஆனா மறுமுனையில் மனைவியோடும் இரக்கமாக இருக்கணும். கணவனுக்குள் ஆகப்பெரிய சவால் அதுதான், தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் ஒரே சமயத்துல சமாளிக்கிறது தான் ஆண்களுக்குள்ள ஆகப்பெரிய சவால். பெற்றோர்களை மதிக்கணும், அவர்களுடன் அன்பு இரக்கமாக இருக்கணும், மறுமுனையில மனைவியுடனும் அன்போட இரக்கமாக இருக்கணும். அவர்களுடைய பேச்சையும் கொஞ்சம் கேட்கணுமே. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, நாங்க பேசுறத அவங்க கேட்கணும், அவங்க பேசுறத கேட்கறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அநேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேச்சு இல்ல, கதையை கேட்டிருக்கிறாங்க. விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல. ஹதீஸ் ஷரீஃபுல ஹதீஸே உம்மி ஜரஅன்று ஒரு நீளமான ஹதீஸ் வருது. 11 பெண்மணிகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவனை பற்றி உள்ளால் உள்ளபடி நல்லதோ கெட்டதோ அதை பற்றி சொல்வார்கள். அந்த ஹதீஸ் உம்மி ஜரஅ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், நபியிடத்துல மிக விரிவாக கூறுகிறார்கள். நபி அவர்கள் அந்த முழு சரித்திரத்தையும் அந்த 9 அல்லது மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா அன்னா லகிக அபி ஜரஇன் லி உம்மி ஜரஅ. ஆயிஷா, அந்த 11 பேரில் ஆக நல்லவர் தான் உம்மு ஜரஅ என்ற பெண்மணி, அவருடைய கணவன் அபூ ஜரஅ என்ற அந்த ஆண் சஹாபி. நபி அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா அனலக்கி அபி ஜரஇன் லி உம்மி ஜரஅ, எப்படி அபூ ஜரஅ என்பவர் உம்மு ஜரஅக்கு எவ்வளவு நல்ல கணவராக இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இருப்பேன். மனைவிமார்களுடைய பேச்சுகளை கேட்கணும், அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும். அநேகமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னன்னா, அவங்க யார்கிட்ட கொட்டுவாங்க அவங்களோட கல்வல, அதுல விசேஷமா இந்த பகுதியில இங்க காலையில நீங்க ஆண்கள் போறீங்க, இரவேல செலவேல மிட் நைட் ஆகும் வாரத்துக்கு, காலை முதல் மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அந்த சின்ன வீட்டுக்குள்ள தானே அவர்களுடைய காலம் கழியுது. அப்ப அவர்களும் நினைத்து கொண்டிருப்பார்கள், கணவன் வந்ததோட அப்படி பேசணும் இப்படி பேசணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் என்று அவர்கள் நிறைய கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா எங்கட சில ஆண்கள் வீட்டுக்கு வந்ததோட அவங்க தான் கேள்வி கேட்கறது, அதே நடந்துச்சு அதேன் செய்யல இதேன் செஞ்சீங்க இப்படி ஏன் செஞ்சீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க பேசுறத கேட்கிற மாதிரி அவர்கள் பேசுவதை நாங்க கேட்கணும். எங்களுக்கு ஆத்திரம் வேகம் ரோஷம் வார மாதிரி அவர்களுக்கும் ஆத்திரமும் வேகமும் ரோஷமும் வரும், அதையும் நாங்க இனம் காணோனும், அதையும் நாங்க சகித்து கொள்ளோனும், அதையும் நாங்க பொருந்திக் கொள்ளோனும். இந்த அளவுக்கு தெளிவான ஹதீஸ்ல வருது. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒரு தடவை ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், தற்செயலாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். வளமையாக நபித்தோழர்களுடைய ஒரு பழக்கம் என்ன, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள வீட்டில் நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் தான் ஏதாவது அன்பளிப்பு பொருட்களை அனுப்பி வைப்பார்கள். அன்று வளமைக்கு மாற்றமாக யாரோ ஒரு ஆள் நபி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைத்தார்கள். நபியுடைய மனைவிமார்களில் ஆக வயது குறைந்த மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தான். அதனால யாரோ கதவை தட்டினதோட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து தான் கதவை திறக்குகின்றார்கள். ஒருவர் ஒரு உணவு பதார்த்தத்தோட ஒரு பாத்திரத்தோட வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எடுக்கத்தான் வந்தார்கள். வந்த உடனே ஒரு வகையான ரோஷம், வளமைய எங்கட வீட்டுல நபி அவர்கள் இருக்கும் பொழுதுதானே அன்பளிப்பு வரும், இன்னைக்கு வேறொரு சகோதரியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு அனுப்பி வைத்திருக்கிறாங்கன்ற ஒரு ரோஷத்தில் அந்த தட்டையில் ஓங்கி அடிக்கின்றார்கள். அந்த தட்டை உடைந்து துண்டு துண்டாக ஆகி அதில் உள்ள உணவு பதார்த்தங்கள் கீழே சிதறி விடுகின்றது. பார்வையாக முக்கியமான இடம், நபி அவங்க அமைதி, மனைவிக்கு ரோஷம் வருதா கோபம் வருதா வேகம் வருதா, அப்ப நாங்களும் வேகம் அடைந்து நாங்களும் ரோஷப்பட்டா தான் இது வேற இடத்துல போய் முடிகிறது. சவுதியினுடைய மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ், ஒரு 35-40 வருஷமாக ஜட்ஜாக இருந்தவர், அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கேஸ்கள் வந்திருக்குது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதிகமான திருமணம் முடிக்க ஜோடிகளுக்கு மத்தியில் டிவோர்ஸ் ஏற்படுக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அவர் சொன்னார், ரெண்டே ரெண்டு காரணம்.
ஆண்களுடைய அவசரப்பொத்து பெண்களுடைய மடத்தனமான பதில். ஆண்கள் அவசரப்பட்டது ஒன்று பேசினா நாங்களும் பேசணும் நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க எங்களை தலைக்கு மேல ஏறிடுவாங்க என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள். பிலர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுது ஆயிஷாக்கு கோபம் வந்துருச்சு, ஒரு வகையான ரோஷம் வந்திருக்குது. இந்த நேரத்துல நானும் ரோஷப்படக்கூடாது வேகப்படக்கூடாது. வந்து அவர்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் இருங்க, உங்களோட பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு நல்ல பாத்திரம் கொடுத்தாரு, வீட்டுக்குள்ள போய் நல்ல பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து சிதறிய உணவுகளை இன்னும் ஒரு பாத்திரத்துல கூட்டி எடுத்து அந்த பாத்திர துண்டுகளை ஒரு மூலையில கூட்டி வைத்து விட்டு அவரை அனுப்பும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, காரத் உம்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்துருச்சு. கமகார சாரா அலா ஹாஜர், எப்படி சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹி ஸலாமின் மீது ரோஷப்பட்ட மாதிரி அவங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ்வளவுதான் நபி அவங்களும் பேசிக்கலாம், என்ன ஆயிஷா நீங்க செய்வீங்க, இப்படியா மடத்தனமா செய்யறது, வீட்டுக்குள்ள வந்து செஞ்சாலும் சரி அவரை முன்னால வச்சுக்கொண்டு இப்படி கையில அடிச்சது பிளத்தானே. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல்ல, ஏன் அவங்களுக்கு வேகம் வருதா, அவர்களுக்கு ரோஷம் வருதா, நாங்க கொஞ்சம் அமைதியாகணும், அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும், எங்களால தவறு நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கணும், நாங்களும் மலக்குமார்கள் அல்ல அல்லவா, ஆண்களாலும் தவறு நடக்கலாம்.